Section 35AD specified business. இங்கு லிஸ்ட்ல இருக்குக்குடைய 13 businessesக்கு expenditure almost 100% can be debited. Capital expenditure can be debited 100% by transferring to the P&L account. இதல்லாம் specified business. To promote these businesses, Section 35AD was introduced. Right. இதல் வந்து பார்த்தீங்கன்னா, number one, cold chain facility for setup and operation also will come under one of the specified business, cold chain facility. Okay, cold chain facility. சில product store பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு chillன்னு இருக்கணும் இல்லையா, temperature level ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த மாதிரியான warehousing. அந்த கேஸ் கோல்டு செயின் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்களா ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆகிற செலவை நீங்கள் 100% கேன் பி டெபிட்டட். நம்பர் ஒன். நம்பர் டூ, வேர்ஹவுஸ் ஃபார் அக்ரி ப்ரொடியூஸ் கேன் பி. நம்பர் 11, வேர்ஹவுஸ் ஃபார் த சுகர் ஸ்டோரேஜ். இந்த மூணுமே வேர்ஹவுஸ் அந்த மாதிரி லிங்க் பண்ணிங்க. ஸ்டோரேஜ் ரிலேட்டட், சுகர், அக்ரி ப்ரொடியூஸ் அண்ட் கோல்ட் செயின் ஃபெசிலிட்டி. செட்டப் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். திஸ் ஆர்டர் யூ கேன் ஸ்டடி 1, 2 and 11. தென் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குது? 2-star மேலே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா, ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 100 beds அண்ட் ப்ளஸ், மோர் தென் 100 beds இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆப்ரேட்டட் இன் இந்தியா, ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் 6 and 7, இதெல்லாம் ஒரே பிளாக், இதெல்லாம் ஒரே பிளாக். வீடு கட்டுறீங்க, யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டிங் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பீப்புள். என்ன ஸ்கீம்லன்னா, ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ஸ்கீம் ஃப்ரேம்டு பை கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஸ்லம் ரீஹபிலிட்டேஷன் ஆர் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் டெவலப் பண்ணுற ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸுக்காக எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லி டிடெக்டபிள். அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற இன்னொரு ஸ்கீம், அது மூலமாக வீடு கட்டினாலும் சரி, ஸ்லம் ரீஹபிலிட்டேஷன் ஸ்கீமில் கட்டினாலும் சரி, இதை எல்லாத்தையும் நீங்கள் டிபேட் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 35AD. ஸோ இந்த மூணு விஷயங்கள் எதில் வருது? வேர் ஹவுசிங்கில், ஸ்டோரேஜில் வருது. இந்த நாலு விஷயங்கள் வந்து எதில் வருது? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், என்னது, ஹாஸ்பிட்டல் அண்டு ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல்ஸ் 2-star அண்ட் எபோ, அண்ட் தேர்ட் வந்து ஹவுசிங், ஃபோர்த்தும் ஹவுசிங். So, 7 aspects over out of 13, more than 50% over in the angle of Pathina. Is it clear? Now, third and 12, 13, third, cross-country pipeline, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பைப்லைன் வச்சுருக்கு. நம்ம ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, இந்த மெட்ரோலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு தண்ணி பைப்லைன் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, கிரவுண்ட் வாட்டர், ரைட், கிரவுண்டில். அது மாதிரி பெட்ரோலை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பைப்லைன் கனெக்ஷன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட். ஸோ இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் சவுதி, யூ கேன் லே த பைப்லைன் ஃப்ரம் சவுதி டு இந்தியா. இல்லைன்னா எதில் கொண்டு வரணும்? கப்பலில் கொண்டு வருவாங்க. ஸோ க்ரூட் எங்கேருந்து கொண்டு வராங்க? சவுதி ஆர் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் கப்பலில் கொண்டு வரீங்க. பட் யூ கேன் யூஸ் அ பைப்லைன் டு ட்ரான்ஸ்போர்ட் தட், ரைட்? கிராஸ் கண்ட்ரி, அங்கேருந்து இந்தியா கொண்டு நடுவில் பாகிஸ்தான் இருக்குது, இட் ஷுட் கம் த்ரூ பாகிஸ்தான். ஸோ யூ ஆர் கெட்டிங் த பர்மிஷன் அண்ட் யூ ஆர் லேயிங் த பைப்லைன்ஸ் ஃப்ரம் தட் கண்ட்ரி டு திஸ் கண்ட்ரி ஃப்ரம் த கன்சர்ன் நேஷன்ஸ். இஃப் யூ ஆர் லான்ச்சிங், இஃப் யூ ஆர் லேயிங் தட், இதுதான் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஃபார் நேச்சுரல் கேஸ், க்ரூட், பெட்ரோலியம். Crude and petroleum, okay, can be debited, provided, அப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க, மேட் அவைலபிள், நான் பண்ண அந்த பைப்லைனை வேற ஒருத்தரும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டல் பேசிஸில் நான் கொடுக்கணும். இல்லை இது எனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடாது. இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் டு த அதர் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் க்ரூட் யூஸிங் தட் பைப்லைன். அதுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடெக்டிங் த என்டையர் வேல்யூ. இஸ் இட் கிளியர்? ஸோ இதெல்லாம் முகேஷ் அம்பானியோடய போயிடுது இல்லையா, பைப்லைன்ஸு யார்கிட்ட இருக்குது? எஸ்ஆர் ஆயில் அண்ட் ரிலையன்ஸ் பெட்ரோ, இவங்க மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபியூ இண்டஸ்ட்ரிக்காக தான் இந்த தேர்ட் ஒன் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஸ்டார்ட் திஸ் ஒன் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். ஓகே, என்டையர் எக்ஸ்பென்சஸ் கேன் பி டெபிட்டட். அதே மாதிரி ஸ்லர்ரி பைப்லைன், அதுவும் பைப்லைன், இதுவும் பைப்லைன், பைப்லைனில் ரெண்டு
ஸ்லரி பைப்லைன், அயன் ஓர், நல்ல ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும் கொஞ்சம், அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் லேயிங் த பைப்லைன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த அயன் ஓர், தட் வில் ஆல்சோ பி எலிஜிபிள், தட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் அண்டர் திஸ். ஸோ 7+2 9 என்னென்னாச்சு, மொதல் மூணு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணியிருக்கு, கோல்ட் செயின் ஃபெசிலிட்டி, ரெண்டாவது ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் சுகர் கேன், சுகர் சுகர், ஓகே. இந்த மூணு கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும்போது 2-star அண்ட் எபோவ் கேட்டகரியில் உள்ள ஹோட்டல்ஸு, 100 பெட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸு, ஹவுசிங்கில் ரெண்டு வருது, ஒன்று ஹவுசிங் ஃபார் ஆல் ஸ்கீம், இன்னொன்று ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் இருக்கிறவங்க, மொத்தம் 3+4 7 ஆச்சு. தென் ரெண்டு வந்து பைப்லைன்ஸ், ஒன்று ஸ்லரி பைப்லைன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த அயன் ஓர், இன்னொன்று வந்து கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோல் அண்ட் க்ரூட், பெட்ரோலியம் அண்ட் க்ரூட், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ரொவைடட் திஸ் ஃபெசிலிட்டி இஸ் மேட் அவைலபிள் டு ஆல் அதர்ஸ் ஆல்சோ டு யூஸ் திஸ், எனக்கு மட்டும்னு சொல்லாமல் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். இந்த தேர்ட் ஒன் இஸ் இட் கிளியர்? ஸோ தேர்ட் கேஸ் தென் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், பீ கீப்பிங், இதை கூட நீங்கள் செமி கண்டக்டர் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரில் வச்சுக்கலாம். செமி கண்டக்டர் வேஃபர் மேனுஃபேக்சர் தட் வில் ஆல்சோ கம். அது தவிர வேறு என்ன இருக்குன்னா ஃபெர்டிலைசர், பீ கீப்பிங், ஃபெர்டிலைசர் அண்ட் பீ கீப்பிங், ஓகே. தேனீ வளர்ப்பு ஃபார் ஹனி ஆஸ் வெல் அஸ் பீ வேக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தேனீ வளர்க்குறீங்கன்னா அதுக்கு செய்கிற எக்ஸ்பென்ஸஸ் நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். பீ கீப்பிங் இஸ் இட் கிளியர்? So and then here it is fertilizers, here it is fertilizers, okay, fertilizers and beekeeping, semiconductor wafer, okay. So the finally what we have is inland container depot and the container freight station. So you are building and operating these things, so you are eligible for the deductions under section 35AD. 35AD is a specified business, ungalku sila expenses debit pannikalam. Inland container depot, container freight stations abingiradha enna, neenga foreign ku export pandradhaag irundal நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஆகணும். கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி இஸ் தேர் இனி ப்ரொஹிபிட்டட் ஆர் நாட் அப்படிங்கிற வெரிஃபை பண்ண பிறகு தான் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் கொண்டு போய் கஸ்டம்ஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு போர்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வெரிஃபை பண்ணுறாங்க, இடம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தேர் மேபி நாமினேட்டட் டெசிக்னேட்டட் போர்ட்ஸ் அவைலபிள் அவுட் சைட், ஓகே. அதில் வந்து இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ, கண்டெய்னர் ஃப்ரெட் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. வி ஹாவ் த கண்டெய்னர் டெப்போஸ் வேர் யூ கேன் ஸ்டஃப் யுவர் எக்ஸ்போர்ட்டபிள் குட்ஸ் இன் தி கண்டெய்னர். அப்போ வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து ஆன் கம்மி வந்து வெரிஃபை பண்ணலாம். தே கேன் கம் அண்ட் ஃபிசிக்கலி வெரிஃபை அண்ட் தென் தே வில் சீல் இட். ஒன் சீல் பண்ணியாச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போய் எக்ஸ்போர்ட்டுக்கு கப்பலில் ஏற்றி விட்டுலாம். அந்த இடத்துல இடம் இல்லைங்கிறனால வெளியில் வச்சிருக்கிற அந்த இடங்கள் என்னது, இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ ஆஸ் வெல் அஸ் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஸோ தீஸ் டூ வில் கம் ஹியர். இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் சோ. குட் நோ அண்டர்ஸ்டாண்ட். தீஸ் ஆர் த 13 கேட்டகரிஸ். லெட் அஸ் ரீகேப் ஆல் தீஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்டோரேஜில் எத்தனை வந்துச்சு, மூணு. ஒன்று கோல் செயின் ஃபெசிலிட்டி, ரெண்டாவது ஸ்டோரேஜ் ஆர் வேர் ஹவுசிங் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் ஆஃப் சுகர், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் 4 வருது. ஸோ என்ன வருது, ஓகே, 2-star+ ஹோட்டல்ஸ் அண்ட் 100+ beds உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், ஹவுசிங் ஃபார் அஃபோர்டபுள் ஸ்கீமில் ஒன்று, ரீஹாபிலிட்டேஷன் ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீமில் வந்தது 4. ஸோ 4+3 7, இன்னொரு ரெண்டு வந்து என்னது பைப்லைன்ஸ், ஒன்று கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்லரி பைப்லைன் ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் தி அயன் ஓர், அதுக்கப்புறம் செமி கண்டக்டர் வேஃபர், ரைட், வேஃபர் மேனுஃபேக்சர் அது பண்ணுறது ஒன்று. ஸோ இது வந்து அந்த பைப்லைனோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கண்டக்டர் தானே, அது வேறு கண்டக்டர், அது வேறு கண்டக்டர். ஸோ ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் இது ஒன்று. ஸோ 3+4+3 நமக்கு என்னாச்சு, 10 ஆச்சு. இன்னொரு 3, ஃபெர்டிலைசர் பீ கீப்பிங், ஃபெர்டிலைசர்லாம் விவசாயம் சார்ந்ததாக வச்சுக்கோங்க, ஃபெர்டிலைசர் பீ கீப்பிங், பீ கீப்பிங் ஃபார் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் வேக்ஸ், பீ வேக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெர்டிலைசர் அண்ட் திஸ். லாஸ்ட் ஒன் இஸ் இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ அஸ் வெல் அஸ் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ், தீஸ் டூ வில் ஆல்சோ கம். ஸோ தீஸ் ஆர் த 13 ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸஸ் வி ஹேவ். இதில் நீங்கள் 35AD டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நியூ பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை ஏற்கனவே இருக்க பிஸ்னஸை பாதியை பிரித்து புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்போ தருவீங்களா சார், இல்லை நியூ ஃப்ரெஷ் ஸ்டார்டடாக இருக்கணும், நாட் ஸ்பிட் அண்ட் ஸ்டார்டட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது. அதில் நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், எக்ஸப்ட் வாட்,
imported second hand materials use பண்ணலாம், plant and machineries use பண்ணலாம், you are eligible for claiming the deductions. Or இந்தியாவில் யூஸ் பண்ண second hand goods யூஸ் பண்ணலாம், if it is not more than 20% of the overall plant and machinery installed, you are allowed to use that on also. So இந்த ரெண்டு கேஸ் மட்டும் இதை வந்து நீங்க disqualify பண்ணல, imported second hand. But நம்ம additional depreciation பார்க்கும்போது என்னாச்சு, imported second hand disqualified, used elsewhere in India disqualified, so inge appadi kedaadu imported appadina else used elsewhere, adha outside India la use pannadhu inge kondu vandinga adha fresh ah treat pandranga. India la use pannirundal up to 20% of the overall installed value kullara irundhuchna that is not considered to be disqualified. Is it clear? Then next, third one, the deductions. Deductions evlo kudukranga, 100% of the expenditure can be deductible by debiting to the P&L account under section 35AD. Okay, except goodwill கிடையாது, financial instruments, bond, debentures மாதிரி ஐட்டங்களுக்கு கிடையாது. And the payment made for the purchasing the plant and machinery by way of cash or bearer check is disallowed. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல rule 6DD, that will be applicable here also. You cannot make the payment beyond 10,000 by way of cash or account pay check. It should be bearer check, account pay check இருக்கணும், NEFT or RTGS மூலமாக நீங்க transfer பண்ணிருக்கலாம். இங்கே 100% claim பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடையாது, depreciation கிடையாது, they are not eligible for deductions under section 32 or 32AD. Investment allowance கிடையாது, depreciation கிடையாது. Sale of assets after use, in the purpose use பண்ண assets வித்துட்டோம் அப்படின்னு, that will be coming under PGBP. 10 லட்சம் ரூபாய் வாங்கினா 10 லட்சத்தை டெபிட் பண்ணிட்டோம், ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தேவைப்படலை, டிஸ்கார்ட் பண்ணுறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் வருது. வாட் கேன் பி டூ வித் 2 லேக்ஸ்? தட் 2 லேக்ஸ் இஸ் த பிஜிபிபி அண்டர் செக்ஷன் 28ல நம்ம பார்த்தோம். அந்த செக்ஷன் 28ல பார்க்கும்போது நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன், அது இங்கே நமக்கு லிங்க் ஆகுது. ஸோ த அசட் யூஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 35AD, ஆஃப்டர் தி யூஸ் இஃப் யூ ஆர் டிஸ்கார்டிங், எனி அமௌண்ட் ரெக்கவரபிள் வில் பி யுவர் பிஜிபிபி. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்ட அசெட்ஸை நான் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க வித்தின் 8 இயர்ஸாக இருந்தால், ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் எனி நோஷனல் டெப்ரிசியேஷன் அப்டு த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், அதான் ஆக்சுவல் காஸ்ட் வில் பி ஆடபிள் இன் த பிளாக் ஆஃப் அசெட்ஸ் அண்டர் டபிள்யூ மாடல். இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் சோ. குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் தி செக்ஷன் 35AD. கமான் கப் பண்ணிக்கங்க.